வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஃபோர் ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 ட்ரெஷர் ட்ரோ போயம் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ட்ரெஷர் ட்ரோ ஒரு முறை ரீட் பண்ணலாம். ட்ரெஷர் ட்ரோ. ரீட் வென் யூ ஆர் ஹாப்பி. ரீட் வென் யூ ஆர் சேட். லேர்ன் அபவுட் ஸ்பேஸ். லேர்ன்ட் ஆன் மார்ஸ். பிக்சர் அண்ட் ஆட்டோ ரேஸ். ஜூம் வித் கார்ஸ். எ கிளான்ஸ் அட் ஹிஸ்ட்ரி. கோ பேக் இன் டைம். டு டிஸ்கவர் எ மிஸ்ட்ரி. சால்வ் எ கிரைம். ரீட் அபவுட் த லாஸ்ட் பைசைக்கிள். வேர் கேன் இட் பி. விசிட் எ லவ்லி மெர்மைட் அண்டர் த சி. ரீட் வென் யூ ஆர் ஹாப்பி. ரீட் வென் யூ ஆர் சேட். அகைன்ஸ் ஒன் டைம். ரீட் வென் யூ ஆர் ஹாப்பி. Read when you are sad. Learn about space. Land on Mars. Picture an auto race. Zoom with cars. A glance at history. Go back in time. To discover a mystery. Solve a crime. Read about the lost bicycle. Where can it be? Visit a lovely mermaid under the sea. Read when you are happy. Read when you are sad. Treasure, trove. Treasure na pokishan solvaanga. Trove na புதையல்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ட்ரெஷர் ட்ரோ பொக்கிஷ புதையல் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பொக்கிஷம் அப்படின்றது பணம் காசு தங்கம் அது மாதிரியான புதையல்கள் அப்படின்னு கிடையாது. இது வாசிக்கும் பழக்கம். ட்ரெஷர் அப்படின்றது வாசிக்கும் பழக்கத்தை குறிக்கக்கூடியது. போயட் பொக்கிஷம் அப்படின்றது ரீடிங்கை தான் சொல்கிறார். நாம் படிப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் பொக்கிஷன்னு சொல்கிறார். நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை உயர்வாக மதித்து காப்பாற்ற வேண்டும். இது தான் ட்ரெஷர் ட்ரோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ போயம்குள்ளே போகலாம். ரீட் வென் யூ ஆர் ஹாப்பி. நீ படிக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி இன்னும் கூடுகிறது. படிப்பதனால நம்மளோட மகிழ்ச்சி இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ரீட் வென் யூ ஆர் சேட். படிக்கும் பொழுது உன்னுடைய கவலைகள் சோகங்கள் குறைகிறது அல்லது மறந்து விடுகின்றது. நாம் எதை பற்றி படிக்கிறோமோ அது மட்டும்தான் நம்ம நினைவில் வச்சுக்குவோம். நம்ம கவலைகள் அந்த நேரத்தில் மறந்து விடும். லேர்ன் அபவுட் ஸ்பேஸ். லேண்ட் ஆன் மார்ஸ். படிக்கிறதுனால நம்ம எதையெல்லாம் கற்றுக்குறோம்? லேர்ன் அபவுட் ஸ்பேஸ். விண்வெளிகளை பற்றி கற்றுக்குறோம். விண்வெளியில் என்னென்ன நடக்குதுன்றதை கற்றுக்குறோம். லேண்ட் ஆன் மார்ஸ். செவ்வாய் கிரகத்தில் எப்படி இருக்குது மார்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிற்காலத்தில் நம்ம விண்வெளி ஆராய்ச்சியாளராகவும் கூட வரலாம் இல்லையா? அதனால் நம்ம படிக்கிறதுனால விண்வெளியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் ஆன் மார்ஸ் செவ்வாய் கிரகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த படிப்பு. லேர்ன்னா கற்றுக்கொள், ஸ்பேஸ்னா விண்வெளி, மார்ஸ் அப்படின்றது செவ்வாய் கிரகம். நெக்ஸ்ட் லைன். பிக்சர் அண்ட் ஆட்டோ ரேஸ். ஜூம் வித் கார்ஸ். பிக்சர் அண்ட் ஆட்டோ ரேஸ் அப்படின்றது நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்குள்ள போட்டித்தன்மை வருது, கற்பனைத்திறன் வளர்கிறது. ஜூம் வித் காஸ். நம்மளோட வர்ணிக்கும் திறன், அந்த கற்பனை ஜூம் ஆகுது, விரிவடைகிறது. அதை தான் சொல்கிறாங்க. காரோட வேகத்தில் ஜூம் ஆகுது. நம் கற்பனைத்திறன் வளர்வதனால குயிக்லி ட்ராவல், கார் மாதிரியே குயிக்லி ட்ராவல் ஆகக்கூடியது. இதுதான் ஜூம் வித் காஸ். நெக்ஸ்ட், எ கிளான்ஸ் அட் ஹிஸ்ட்ரி. கோ பேக் இன் டைம். நாம் வரலாற்றை படிப்பதால் பழங்கால அரசர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். அக்காலத்தில் உள்ள வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம். எ கிளான்ஸ் அட் ஹிஸ்ட்ரி. கோ பேக் இன் டைம். டு டிஸ்கவர் எ மிஸ்ட்ரி. சால்வ் எ கிரைம். டு டிஸ்கவர் எ மைஸ்ட்ரி. மனித அறிவுக்கு எட்டாத பல ரகசியங்களை கண்டுபிடிக்கலாம். பல மர்மங்களையும் ரகசியங்களையும் குற்றங்களையும் கண்டுபிடித்து அவற்றை சரி செய்யலாம், தீர்வு கொடுக்கலாம். அப்படி கூடிய நாம் படிப்பதனால ஆராயும் அறிவு, துப்பறியும் அறிவு நமக்கு படிப்பு கொடுக்கிறது. ரீட் அபவுட் த லாஸ்ட் பைசைக்கிள். வேர் கேன் இட் பி. பைசைக்கிள் அப்படின்னா மிதிவண்டி. மீனிங்காக அந்த பைசைக்கிள் கொடுத்துருக்குது. இதோட அர்த்தம் அப்படின்னாக்கா தொலைந்த பொருட்களை கண்டுபிடிக்கலாம். வேர் கேன் இட் பி. தொலைந்த பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடியது. அதற்கு அந்த படிப்பு உதவியாக இருக்கும். விசிட் எ லவ்லி மெர்மைட் அண்டர் த சி. கடலுக்கடியில் நடக்கக்கூடிய வினோதங்கள். மெர்மைட் அப்படின்னாக்கா கடற்கண்ணின்னு சொல்லுவாங்க. இடுப்பு வரைக்கும் ஒரு பெண்ணின் உடலும் இடுப்புக்கு கீழே ஒரு மீனின் உடலும் இருக்கக்கூடிய அமைப்பை தான் மெர்மைடு சொல்லுவாங்க. இது மெர்மைட் கடலுக்கு அடியில் தான் கிடைக்கும். அதைத்தான் அதையும் ஆராய்ந்து படிக்கக்கூடிய படிப்புகளை நாம் படிக்கலாம்.
ரீட் வென் யூ ஆர் ஹாப்பி. படிக்கிறது மூலமா நமக்கு சந்தோஷம் கூடுகிறதே தவிர குறையாது. ரீட் வென் யூ ஆர் சேட். நம் கவலைகளை மறக்கவும் படிப்பு அவசியம். ரீடிங் இஸ் எ குட் ஹேபிட். ரீடிங் இஸ் எ குட் ஹேபிட். படிப்பதே நாம நல்ல பழக்கத்தில் ஒன்று. திரும்பவும் அந்த போயமை வாசிப்போம். ட்ரெஷர் ட்ரோ. ரீட் வென் யூ ஆர் ஹாப்பி. ரீட் வென் யூ ஆர் சேட். லேர்ன் அபவுட் ஸ்பேஸ். லேண்ட் ஆன் மார்ஸ். பிக்சர் அண்ட் ஆட்டோ ரேஸ். ஜூம் வித் காஸ். எ கிளான்ஸ் அட் ஹிஸ்ட்ரி. Go back in time. To discover a mystery, solve a crime, read about the lost bicycle, where can it be? Visit a lovely mermaid under the sea. Read when you are happy. Read when you are sad. Go to glossary. Space, beyond earth. Earth பத்தி நம்ம படிக்கிறதுனால space அப்படின்னு வருது. Zoom, travel quickly. Cars எல்லாம் எவ்வளோ travel பண்ணது, quick-ஆ travel பண்ணுறோம் இல்லையா. Glance, look, discover, find, கண்டுபிடிக்கிறது. Mystery, strange or unknown thing, நம்மளுக்கு பழக்கமில்லாத ஒரு thing. மர்மங்கள், ரகசியங்களை தான் மிஸ்டரின்னு சொல்கிறோம். Mermaid, an imaginary creature, அது ஒரு உயிரினம். நம்மளோட இமேஜினேஷன் மாதிரி கற்பனைக்கு தொடர்புள்ள ஒரு உயிரினம், அதுதான் மெர்மைட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். ஆன்சர் த ஃபாலோயிங் குவஸ்டின்ஸ். ஏ, வாட் வுட் வி டு வென் வி ஆர் ஹாப்பி ஆர் சேட். எது நம்மளை ஹாப்பியாகவும் வைக்கும், கவலையை மறக்க வைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வி வுட் ரீட் வென் வி ஆர் ஹாப்பி ஆர் சேட். ரீடிங் பழக்கம் தான் நம்மளை ஹாப்பியாகவும் வைக்கும், கவலைகளை மறக்க வைக்கும். பி, வென் டு வி லேர்ன் ஆன் மார்ஸ். எதன் மூலமா நம்ம ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம், மார்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். வென் வி ரீட் அபவுட் ஸ்பேஸ் வி லேர்ன் ஆன் மார்ஸ். சி, ஹொய் டு வி டிஸ்கவர் எ மிஸ்ட்ரி. ஆன்சர், வி டிஸ்கவர் எ மிஸ்ட்ரி டு சால்வ் எ கிரைம். டி, வேர் டிட் வி விசிட் எ மெர்மைடு. வி விசிட்டட் எ மெர்மைடு அண்டர் த சி. Question E, why should we read? படிக்கிறதுனால நமக்கு என்ன பயன், படிக்கிறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின் தான் question. Reading gives us abundant knowledge and skills, so one should read when he, she is happy or sad. Next one, B, pick out the rhyming words from the poem and write. இப்போ rhyming words எல்லாம் கொடுத்துருக்காங்க, poemல பார்த்துருப்பீங்க. Rhyming words எல்லாம் Mars, cars, time, crime, பிசி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க. மார்ஸுக்கு நேராக கார்ஸ்ன்னு எழுதணும், டைமுக்கு நேராக க்ரைம்னு எழுதுங்க, பிக்கு நேராக சின்னு எழுதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், புக் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். புத்தகமே சிறந்த நண்பன். கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய படிக்கணும். புக்ஸ்லேருந்து, நாவல்லேருந்து, டெய்லி நியூஸ் பேப்பர், ஸ்டோரி புக்ஸ், இதெல்லாம் நிறைய படிங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.